ரீசெண்டாக வெப் டெலஸ்கோப் VV191 அப்படின்ற ஒரு கேலக்ஸியை பார்த்துருக்கு. அதே மாதிரி தான் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பும் இதே VV191 அப்படின்ற கேலக்ஸியை பார்த்துருக்கு. ரெண்டுமே ஒரே ஆப்ஜெக்டை பார்த்துருக்காங்கன்னா கண்டிப்பாக ரெண்டுமே ஒரே ஆப்ஜெக்டை பார்த்துருக்கு. ரெண்டுமே கம்பைன் பண்ணி அதோடைய அவுட்புட் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட ரொம்பவே அதிகமான தகவல் நமக்கு இப்போ ரீசெண்டாக கிடச்சிருக்கு. இந்த வீடியோ மூலயமா அந்த VV191 அப்படின்ற கேலக்ஸியை நோக்கி போகலாம். நம்ம பார்க்கும்போது ரெண்டு கேலக்ஸி கொலைட் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருந்தாலுமே ஆக்சுவலாக ரெண்டு கேலக்ஸிக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்றது ரொம்பவே அதிகம். நம்ம என்னன்றதை நம்ம டைரெக்டாக பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். அதை நீங்கள் லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா யூடியூப் இதை இன்னொரு ஸ்பேஸ் இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ எம் லோகபால கார்த்திகேயன். யூ ஆர் வாட்சிங் ஜெனித் ஆஃப் சயின்ஸ். வானியலாளர்கள் ரீசெண்டாக ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மூலியமாகவோ ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இந்த ரெண்டு டெலஸ்கோப்புடைய காம்பினேஷனில் ஒரு இமேஜை நம்ம எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு இருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் நம்ம VV191 அப்படின்ற ஒரு கேலக்ஸியை டார்கெட் பண்ணியிருக்கோம். இந்த கேலக்ஸி அப்படின்றது ஒரு கேலக்ஸி இல்லை, ரெண்டு கேலக்ஸி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே கொலைடிங் ஸ்டேஜில் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை நமக்கு கொடுக்குது. பட் ஆக்சுவலாக இந்த ரெண்டு கேலக்ஸிக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். இந்த இமேஜில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த கேலக்ஸி அப்படின்றது ஒரு எலிப்டிக்கல் கேலக்ஸி இல்லாமல் இது ஒரு ஸ்பைரல் கேலக்ஸி அப்படின்றத விஞ்ஞானிகள் பார்த்துருக்காங்க. அதுவும் இந்த கேலக்ஸி தான் நம்மளுடைய பூமிக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது, அதாவது இன்னொரு ஒரு கேலக்ஸியை கம்பேர் பண்ணும்போது. இந்த இமேஜ் வந்து ஹபிள் மூலியமாக எடுக்கப்பட்ட தரவையும் வெப் டெலஸ்கோப் மூலியமாக எடுக்கப்பட்ட தரவையும் கம்பேர் பண்ணி தான் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு டெலஸ்கோப்பும் அதனுடைய திறமையை தனித்தனியாக காட்டியிருக்கு அப்படின்றதுக்கான ஒரு சில அறிகுறிகளை நம்ம பார்க்கலாம். வெப் டெலஸ்கோப்புடைய ஒரு மிகப்பெரிய அப்கிரேடான விஷயம் பார்த்தோம்னா அகச்சிவப்பு கதிர் மூலயமா நம்ம பார்க்குறது தான். இன்ஃப்ராரெட், நியர் இன்ஃப்ராரெட்டாக இருக்கட்டும், மிட் இன்ஃப்ராரெட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான அகச்சிவப்பு கதிர்களை நம்ம அதிகமாக உட்க வரும்போது அதிகமான தகவல் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வெப் டெலஸ்கோப்புடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு சரியான உதாரணம் பார்த்தோம்னா இதில் நீங்கள் எக்கச்சக்கமான பச்சை மஞ்சள் சிவப்பு நிறங்களை நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி இந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் பார்த்தோம்னா நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒளி, அதாவது நம்ம புலப்படும் ஒளி அப்படின்டுவோம், அதாவது விசிபிள் லைட், விசிபிள் லைட் மூலியமாகவும் புறவுத ஒளி மூலியமாகவும் நம்ம எடுத்திருக்கோம். அதோடைய கான்ட்ரிபியூஷன் இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீல கலரை நீங்கள் அங்கங்கே பார்க்கலாம். ஸோ இந்த நீல கலர் வர்றதுக்கு காரணம் வந்து ஹபிளுடைய பார்வை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த இமேஜுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பூமியிலிருந்து ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய கேலக்ஸி, அது ஸ்பைரல் கேலக்ஸியாக இருக்கட்டும், எலிப்டிக்கல் கேலக்ஸியாக இருக்கட்டும், எனி ஒன் எந்த ஒரு ஷேப்பில் இருந்தாலுமே அந்த கேலக்ஸி சுற்றி கண்டிப்பாக டஸ்ட் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஒரு டஸ்ட் வந்து ஒரு கேலக்ஸியோடைய பார்வையை எப்படி மட்டுப்படுத்துது அப்படின்றத இந்த புகைப்படம் நமக்கு ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. மேபி இந்த புகைப்படம் அப்படின்றது வெறும் வெப் மூலியமாக பார்த்தாலுமே அல்லது ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் மூலியமாக மட்டுமே நம்ம பார்த்தா கூட ஏதாவது ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் ஆகலாம். பட் நம்ம ரெண்டு தடவையும் ஒன்று சேர்த்து பார்க்குறனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு டெலிஸ்கோப் மிஸ் பண்ணக்கூடிய டீட்டெயிலில் இன்னொரு ஒரு டெலிஸ்கோப் வந்து அது வாங்கிக்கிறோம். நீங்கள் இந்த புகைப்படத்தை நல்லா பாருங்கள். கண்டிப்பாக இந்த புகைப்படத்தில் நீங்கள் ரெண்டு கேலக்ஸியை நீங்கள் மேஜராக பார்க்கலாம். ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியது, இன்னொன்று ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியது. இது வந்து நம்மளுடைய டார்கெட் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இந்த தரவை இன்னும் டீகோட் பண்ணி பார்க்கும்போது அதை சுற்றி எக்கச்சக்கமான கேலக்ஸிஸை நம்மளால் பார்க்க முடியும். குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரைட்டாக எல்லோ கலரில் இருக்கக்கூடிய கேலக்ஸியை பார்த்தீங்கன்னா அதை சுற்றி லென்ஸ் உருவாகி இருக்கிறத உங்களால் டீட்டெயிலாக பார்க்க முடியும். இதை நம்ம கிராவிடேஷனல் லென்ஸ்னு சொல்லலாம். இது வந்து ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலியமாக பார்த்தாலும் தெரியும், வெப் டெலஸ்கோப் மூலியமாக பார்த்தாலும் தெரியும். ஸோ இந்த காம்பினேஷன் அப்படின்றது இந்த லென்ஸை வந்து இன்னும் அதிகமாக்கியிருக்கு அப்படின்றத சொல்லலாம். ஸோ இந்த லென்ஸில் ஒரு கேலக்ஸி உங்களால் பார்க்க முடியும். அந்த கேலக்ஸி வந்து எல்லோ கலரில் இருக்கும், எல்லோ கலந்த ஆரஞ்சு கலரில் உங்களால் பார்க்க முடியும். இந்த கேலக்ஸி ரொம்பவே தொலைதூர கேலக்ஸி அப்படின்றத விஞ்ஞானிகள் கண்டிப்பாக சொல்கிறாங்க. இந்த ரெண்டு கேலக்ஸிஸ் நம்ம மேஜராக பார்க்குறோம் இல்லையா, ஒன்று வந்து எங்கிட்ட பிங்க் கலர்ந்த எக்கச்சக்கமான கலர் கலந்த ஒரு கேலக்ஸி, தென் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரொம்ப ஒயிட் அண்ட் எல்லோ கலந்த கேலக்ஸி. ரெண்டு கேலக்ஸிக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ உங்களுடைய பார்வையில் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய கேலக்ஸிக்கு பின்னாடி தான் இன்னொரு ஒரு கேலக்ஸி இருக்குது. ஸோ இந்த விஷனில் பார்த்தோம்னா நமக்கு ரெண்டுமே ஈக்குவலாக கொலைடாகக்கூடிய ஸ்டேஜில் இருந்தாலுமே உண்மையிலேயே அப்படி இல்லை. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த கேலக்ஸியில் நம்ம அதை பார்த்தோம் இல்லையா, கிராவிடேஷன் லென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கேலக்ஸி, அதுக்கு நம்ம இன்னும் பேர் வைக்கவே இல்லை.
இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற இந்த இமேஜ் வந்து ரெண்டு வெவ்வேறு ஸ்பேஸ் டெலஸ்கோப்புடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு தெரியும். பட் இந்த கிராவிடேஷன் லென்ஸ்கள் மூலியமாக நம்ம ரொம்ப தொலைதூரத்தில் பார்த்த அந்த கேலக்ஸி வந்து யாருடைய பங்களிப்பு, கண்டிப்பாக அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பும் ஒளியை வளர்ச்சே நமக்கு அதிகமான தகவல் கொடுக்கக்கூடிய இந்த கிராவிடேஷன் லென்ஸில் பார்க்கும், அதே மாதிரி வெப்புமே பார்க்கும். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிராவிடேஷன் லென்ஸை உருவாக்கி நமக்கு பெரிய ஒரு அளப்பரியாத தகவலை கொடுத்த அந்த ஒரு டெலஸ்கோப் வெப் தான். ஹபிள்னால இது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியல, பட் வெப் டெலஸ்கோப் ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கு. வெப் டெலஸ்கோப் வச்சு தொடர்ந்து கேலக்ஸிகளை பார்க்கக்கூடிய ஒரு எண்ணத்தில் நம்ம இருக்கோம். அதை வந்து விஞ்ஞானிகள் தி கேலக்ஸி ஜூ அப்படின்றத சொல்லுவாங்க. ஐ மீன் தி கேலக்ஸி ஜூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ராஜெக்டோட பேர். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட கேலக்ஸிஸை அவங்க பட்டியல் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒவ்வொரு கேலக்ஸிக்கும் நம்ம தனித்தனியாக போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதுவும் வெப் அப்படின்ற ஒரு கப்பல் மூலியமாக. வெப்பு ஹபிள் சேர்ந்து கொடுத்த இந்த ஒரு புகைப்படமே அதிகமான தரவுகள் இருக்குது அப்படின்றனால இந்த ஒவ்வொரு கேலக்ஸிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சின்ன சின்ன புள்ளிகளை நம்ம இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணணும். ஸோ விஞ்ஞானிகள் அதை ஒவ்வொன்றா டீகோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக அந்த கிராவிடேஷன் லென்சிங்கில் இருக்கக்கூடிய அந்த கேலக்ஸியை இவங்க பார்க்காம விட மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப 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 தொலைவில் இருக்கக்கூடிய கேலக்ஸியை தான் இந்த ஒளி வளைச்சு நம்ம கிராவிடேஷன் லென்சிங் மூலியமாக நமக்கு காட்டியிருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் நம்ம கண்டிப்பாக அந்த கேலக்ஸியை பற்றின தரவுகள் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். பல 100 ஒளியாண்டுகள் தாண்டி இருக்கக்கூடிய இந்த கேலக்ஸியை நம்ம சுற்றி பார்க்கறது இருக்கட்டும், இதுவும் ரொம்ப முக்கியம் தான். ஆனால் நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளானட்டையும் நம்ம பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பிளானட்லையும் நீங்கள் வாழ்ந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு ஜூபிட்டர், சேட்டர்ன், ஏன் சூரியனில் நீங்கள் ஒரு நாள் வாழ முடியுமா அப்படின்ற ஒரு கற்பனையான பதிவு கூட நம்மளுடைய சேனலில் இருக்குது. மேபி ஒன்டே லைஃப் ஆன் அதர் பிளானட் அப்படின்ற அந்த ஒரு பிளேலிஸ்ட் இப்போ ஐகார்டில் ஷோ ஆகும், அல்லது ஏதாவது ஒரு வீடியோ அதில் ஷோ ஆகும், நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோவுக்கும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரிகர் பண்ணப்படுவீங்க. அல்லது இந்த வீடியோவோட கமெண்டுடைய ஃபர்ஸ்ட் கமெண்டில் கண்டிப்பாக ஒவ்வொரு பிளானட்டுக்கான தனித்தனியாக லிங்க் இருக்கோ, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எங்கிட்ட பகிர்ந்துக்குங்க. இன்னொரு ஒரு கேள்வி, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு தரவுகள் தேவைப்படுதா? அது என்னன்றதை நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு உங்களை நான் கூட்டி போவேன், கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ அந்த மாதிரியான வேறு ஒரு பதிவில் நம்ம பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மூல் லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய். மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.